ஜாக்டோஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஏவா வேலு அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை என தெரிவித்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் அடையாள வேலைநிறுத்தம் நாளை நடைபெற உள்ளதாகவும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவித்தனர். இந்த நிலையில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் நாளை நடத்துகிறந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்த நிலையில் போராட்ட அறிவிப்பை திரும்பப் பெற்றனர். தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களின் உரிமைகளுக்காக ஜாக்டோஜியோ இயக்கம் நெடுங்காலமாக போராடி வருகிறது. ஜாக்டோஜியோ அமைப்பு முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை அளித்தார். தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.